subscribe to my channel. திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்முடைய பாளையங்கோட்டை ஜில்லாவில் அதிக சௌராஷ்டிர பெருமக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சட்ட அலுவலகம், ஒரு திருப்பு முகாம். அந்த முகாமிற்கு லிங்கம் சௌராஷ்டிரா சட்ட அலுவலகம் என பெயர் சுட்டி நம்முடைய சௌராஷ்டிரா ஏழை எளிய மக்கள் அவருடைய குறைகள், அவருக்கு உண்டான பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரி சிவில் மற்றும் கிரைம் உண்டான பிரச்சனைகள்லாம் தீர்வு காணும் வகையில் நம்முடைய அருமையான மாணவர்கள் எல்லாம், வழக்கறிஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சட்ட அலுவலகம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய சட்டக்கல்லூரியில் படிப்பதற்கு சேர்வதற்கு தேவையான, அதாவது என்ரோல்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு வகையிலே காலேஜில் வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும் வகையிலே அவங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி நம்ம வந்து கையாள வேண்டும், யாரை அணுக வேண்டும், எப்படி கல்லூரி சட்டக்கல்லூரியில் சேர வேண்டும், என்ன மாதிரியாக படிப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் வந்து மக்களுக்கு, மாணவர்களுக்கு புரியும் வகையில் அவர்கள் இது ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் வேறு எடுக்கிறாங்க, அதாவது இலவச பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. பொதுவாக சௌராஷ்டிர மக்கள் எந்த ஒரு அரசாங்கத்தையும் கையேந்தி நிற்கவே இல்லை. இதுவரைக்கும் அவர்கள் வந்து தனியாக சுயதொழில் செய்து இன்றைக்கி இந்த பெருமளவு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பக்கத்துலையும் பரவலாக இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு விருப்பமானவர்கள் சொன்னோம்னா, ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே காங்கிரஸில் இருந்தோம், அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எல்லாருமே எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவோடு இருந்தோம், இப்போ வந்து எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு, நாங்கள் இதுவரைக்கும் சௌராஷ்டிரா மக்கள் எந்த ஒரு அரசாங்கத்தை நம்பி இருந்தது கிடையாது. நம்ம கோரிக்கை என்ன, நம்மளுக்கு வந்து மைனாரிட்டி, எங்களுக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் மைனாரிட்டி ஸ்கூல் இருக்குது, எங்களுக்கு காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, எல்லாமே எங்களுக்கு இருக்குது, இன்னும் தேவைகள் இருக்குது. அது இதுவரைக்கும் நம்மளுடைய இப்போ மதுரை எடுத்துகிட்டோம்னா சௌராஷ்டிரா கூட்டுறவு வங்கி இருக்குது. அந்த கூட்டுறவு வங்கி வந்து புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா வந்து கடன் இல்லாத தொகையாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தேவைகள் வந்து அதிமுக நிறைய செய்கிறாங்க. நம்ம கோரிக்கை வந்து பாதுகாப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சிறுபான்மை மக்களுக்கு முதல் தேவைப்படுறது வந்து பாதுகாப்பு தான். அந்த பாதுகாப்பு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதியிலையும் கிடைக்கிறது. அது காரணம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே எங்களுக்கு அந்த மாதிரி வகுத்து கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் எந்த ஒரு இது பங்களிப்பும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் உழைக்கிறோம், கைத்தறி நம்பி உழைக்கிறோம், நெசவுரன் தொழில் நம்பி உழைக்கிறோம். சாதாரண மக்கள் வந்து சாதாரண வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் போய் கையேந்தி நின்னது கிடையாது. எங்கள் தேவையை நாங்களே பூர்த்தி பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்களுக்கு முழுமையாக இருக்குது. கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு முன்னால் போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ கூட வந்து பார்த்தோம்னா நம்ம ஐயா எடப்பாடியார் தலைமையில் 20 தேதி போராட்டம் இருக்குது. அதில் அதிகமான கைத்தறி விவசாயிகள்லாம் வர்றாங்க, நெசவாளர்கள் வர்றாங்க, அவங்களும் கலந்துக்கிறாங்க. இந்த அரசு எது தான் நடத்தலை, எது தான் உயர்வு செய்யலை? வீட்டு வரியும் உயர்வு இருக்குது, பால் கட்டணமும் உயர்ந்துச்சு, இப்போ வீட்டு வரி மின்சார இது உயருது, தொழில் வரி உயருது, எது தான் உயரலை? ரொம்ப சின்ன சொல்ல போனால் மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு உண்டான வாக்குறுதி நிறைவேற்றின மாதிரி தெரியலை. ஏன்னா நிறைவேற்றிட்டால் மக்களே சொல்லிடுவாங்க, பரவாயில்லப்பா இந்த ஆட்சி நல்லா செய்கிறாங்க, நல்லா செயல்படுது, வாக்குறுதி நிறைவேறுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள், உங்களுக்கே தெரியும், நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். யார்கிட்டையும் நீங்கள் அந்த மாதிரி தன்னிறைவாக பதில் எதிர்பார்க்கவே முடியாது. இதுலயே தெரியுது எதுவுமே அவங்க செய்யல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்தவனேயே, கழகம் ஆரம்பித்த உடனேயே நம்முடைய குழந்தை எஸ்ஆர் ராதா அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து அமைச்சராக்கினாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதே எஸ்ஆர் ராதா வந்து எதிர்கட்சி தலைவராக்கினாங்க. அது மட்டுமல்ல, மதுரையில் பார்த்தோம்னா ஓஏ சம்பநாத எம்எல்ஏ நடந்திருக்காரு,
டிஆர் ஜனார்தனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, இப்போ ஐயாக்கு எம்எல்ஏ கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாங்க, இவரும் சிட்டிங் கவுன்சிலர் ஏடிஎம்கே இருக்காரு, நானும் வந்து மாநகராட்சி கவுன்சிலராக இருந்து சௌராஷ்டிரா கூட்டு வங்கியின் தலைவராக இருந்து அப்புறம் அம்மா காலத்தில் அம்மா கூப்பிட்டு எனக்கு நேர்காணல் நடத்தி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து 25,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயித்தேன். இப்போ ரெண்டாவது தடவை ஐயா எடப்பாடியில் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. நம்முடைய சௌராஷ்டிரா மக்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் தர்றது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு தான். திமுக வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு அரசியல், என்ன சொல்கிறது, வாரிசு அரசியல் மாதிரி, அது அது பெரிய பெரிய பயங்கரமான பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அது. நம்ம மாதிரி சாதாரண மக்கள்லாம் போய் சேர முடியாது. நாங்கள் உங்களுக்கு தெரியும், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி உள்ள மக்கள் தான் சௌராஷ்டிரா பெருமக்கள். அந்த மக்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான்லாம் பெரிய ஒரு ஜாம்பவன்லாம் கிடையாது, பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, சாதாரண ஒரு சிவில் இன்ஜினியர் தான். எனக்கு கூப்பிட்டு இருந்தளவுக்கு பதவி கொடுக்குற ஒரு கட்சினா அது அதிமுக தான்.